என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் திருச்செம்பட் ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் ஸ்ரீ லலிதா திருஷதியின் 40வது ஸ்லோகத்திற்கான முழுமையான விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஓம் ஹ்ரீங்கார கந்தாம்புரிகா ஹ்ரீங்காரைக்க பராயணா ஹ்ரீங்கார திருக்கிகா ஹம்சி ஹ்ரீங்காரோத்தியான கேகினி. இந்த ஸ்லோகத்திலுமே ஹ்ரீ மந்திரத்தின் சிறப்புகள் தான் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகின்றது. ரொம்ப கன்ஃபியூஷன் மாதிரி இருக்கும், ஜஸ்ட் இப்படின்னா என்னன்னா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் ஹ்ரீங்கார கந்தாங்குரிகானா ஹ்ரீங்காரமாகிய கிளைங்கின் முளையாகியவள். அப்போ ஹ்ரீங்காரம் எனப்படுகின்ற மந்திரத்தை ஒவ்வொரு உருவகமாக சொல்கிறாங்க. அது ஒரு கிழங்கு என்றால் அந்த கிழங்கின் முளையாக இவள் தோன்றுபவள். அப்போ அது ஹ்ரீ மந்திரத்தை சொல்லி அம்பாளை அர்ச்சனை செய்யும் போது நம் மனதில் பக்தியாக அவள் ஒவ்வொன்றாக தோன்றி அவளுடைய பூரண திருவுருளை நாம் அடைய முடியும். ஹ்ரீங்காரைக்கு பராகனா ஹ்ரீங்காரத்தையே ஆசயமாய் உடையவள். ஆசயம்னா என்ன? அட்ராக்ட் பண்ணுறது, நம்மை எல்லா விதத்திலுமே வந்து ஈர்த்து இழுக்கக்கூடியது என்றால் அது அம்பிகையுடைய ஹ்ரீம் என மந்திரம் தான். அதனால தான் நம்ம ஹ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம்னு நம்ம சொல்கிறோம். ஹ்ரீங்காரைக்க பராயணா ஹ்ரீங்கார தீர்க்கிகா ஹம்சி. ஹ்ரீங்காரமாகிய ஹ்ரீங்காரம் ஒரு நடை என்றால் அந்த நடையை விடையாலும் பெண் ஹம்சமாம் இவள். அம்பாளுடைய நடையே அழகான அன்ன நடைன்னு சொல்லுவாங்க. அந்த அன்ன நடையில் அம்பாளுக்கு இப்படி ஒரு அழகு இருக்கின்றது. ஹ்ரீங்கார நடைவாவில் விளையாட பெண் ஹம்சம் ஹ்ரீங்கார தீர்க்கிகா ஹம்சி. ஹ்ரீங்காரோத்தியான கேகினி ஹ்ரீங்காரமாகிய உத்தியான வனத்தில் விளையாடும் பெண்மயில். இப்போ ஹ்ரீங்காரம் எனப்படுகின்றது ஒரு வனமாக சொல்கிறாங்க. அந்த வனத்தில் பெண்மயில் விளையாடும். அப்போ அந்த ஹ்ரீங்காரம் ஒரு வனம், அங்கே நடமாடும் பெண்மயில் அம்பாள். இதை நீங்கள் ரொம்ப போட்டு இதுலலாம் ரொம்ப டீப்பாக இறங்குனீங்கன்னா உடனே சாப்தம் அப்படின்னா ஸ்ரீ வித்யா உபாசனை மாதிரி போகணும். ஆனால் அப்படிலாம் நமக்கு தேவையில்லை. ஹ்ரீம் என்ன மந்திரத்துக்கு இவ்வளவு சிறப்புகள், அவள் ரூபமாக இருக்கின்றாள் அப்படிங்கிறது தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. ஹ்ரீங்கார கந்தாங்குரிகா ஹ்ரீங்காரமாகிய கிளையின் முனையானவள். அவளை வணங்குவதன் மூலம் நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். ஹ்ரீங்காரைக்க பராயணா ஹ்ரீங்காரத்தையே ஆசிரியமாயுடையவள். ஹ்ரீங்காரத்தை நாம் சொல்லி பூஜை செய்யும் போது அவள் அதை நினைத்து ஈர்க்கப்பட்டு நம்மிடம் சீக்கிரமாக வருந்து திருவிழா தருவாள். ஹ்ரீங்கார தீர்க்கிகா ஹம்சி ஹ்ரீங்காரத்தில் நடமாடும் அன்னத்தை போன்றவள் அவள். ஹ்ரீங்காரோத்தியான கேகினி ஹ்ரீங்காரமாகிய வனத்தில் நடமாடும் பெண் மயில் அவள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கிறோம். 41 இதே மாதிரி தான், அதையும் சேர்த்தி பார்த்தலாம். ஓம் ஹ்ரீங்காரண்யஹரிணி ஹ்ரீங்காரா வாழவல்லரி ஹ்ரீங்கார பஞ்சரசுகி ஹ்ரீங்காராங்கன தீபிகா. இப்போ ஹ்ரீங்காரண்ய ஹரிணி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஹ்ரீங்காரமாகிய வனத்தில் விளையாடும் பெண்மான். போன தடவை மயில் பார்த்தோம், ஹ்ரீங்காரோத்தியான கேகினி. இப்போ ஹ்ரீங்காரண்ய ஹரிணி ஹ்ரீங்காரத்தில் விளையாடும் பெண்மான். ஹ்ரீங்காரா வாழ வல்லரி ஹ்ரீங்காரமாகிய பாத்தியில் வளரும் குடி. அப்போ ஒரு முதல்ல ஒரு குண்டம் மாதிரி ஹ்ரீங்காரத்தை சொன்னாங்க. இப்போ இது ஒரு அழகான பூந்தொட்டி, அந்த பூந்தொட்டியில் வளரும் பூங்கொடி. அந்த கொடியாக அவள் படர்ந்திருக்கின்றால் ஹ்ரீங்காரா வாழ வல்லரி. அடுத்து ஹ்ரீங்கார பஞ்சர சுகா ஹ்ரீங்காரமாகிய கூண்டில் உரியும் பச்சை கிளி. இப்போ எல்லாமே ஒரு உருவகம் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு பச்சை கிளியாக ஹ்ரீங்காரம் ஒரு வனம் என்றால் அதில் அதில் பெண் மயில் நீ. ஹ்ரீங்காரம் ஒரு கூண்டு என்றால் அந்த கூண்டிற்குள் ஒளிந்திருக்கும் கிளி நீ. ஹ்ரீங்காராங்கன தீபிகா ஹ்ரீங்காரமாகிய நடுமுற்றத்தில் விளையாட்டும் பிரகாசிக்கும் தீபம். ஹ்ரீங்காரம் வந்து ஒரு நடு மாடம், மாடத்திற்கு அழகியன தீபம். அப்போ அந்த ஸ்ரீ மந்திரமும் அம்பாலும் பிரிக்க முடியாதவர்கள். 41வது ஸ்லோகத்திற்கான முழுமையான விளக்கம். ஹ்ரீங்காரண்ய ஹரிணி ஹ்ரீங்காரமாகிய வனத்தில் விளையாடும் பெண் மான் அம்பாள். ஹ்ரீங்காராவால வல்லரி ஹ்ரீங்காரம் ஒரு தொட்டி என்றால் அதில் விளைந்து வளரும் பூங்கொடி அவள். ஹ்ரீங்கார பஞ்சர சுகி ஹ்ரீங்காரமாகிய ஒரு கூண்டில் வளரும் பச்சை கிளியவள். ஹ்ரீங்காரங்கன தீபிகா ஹ்ரீங்காரம் ஒரு நடுமுற்றம் என்றால் அதில் பிரகாசிக்கும் தீபம் அவள்தான். இதில் 42வது ஸ்லோகத்தையும் சேர்த்தே பார்த்துடலாம். அந்த ஹ்ரீம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஹ்ரீங்கார கந்தரா சிம்ஹி ஹ்ரீங்காரா போஜ பிரிங்கிகா ஹ்ரீங்கார சுமனோ மாத்வி ஹ்ரீங்கார தருமஞ்சரி. ஹ்ரீங்கார கந்தரா சிம்ஹி அப்படின்னா ஹ்ரீங்காரமாகிய குகையில் வசிக்கும் பெண் சிங்கம். அவள் வந்து ஒரு எல்லாமே ஹ்ரீங்காரத்தினுடைய ஒரு உருவகம் தான். ஹ்ரீங்கார கந்தரா சிம்ஹி ஹ்ரீங்காரம் ஒரு குகை என்றால் அதில் வசிக்கும் பெண் சிங்கம் இவள். ஹ்ரீங்காரம் போஜ பிரிங்கிகா ஹ்ரீங்காரம் ஒரு தாமரைப்பூ என்றால் அதில் ரம்மிக்க வைக்கும் பெண் வண்டாக இவள் இருக்கின்றாள். இது தான் ஸ்ரீசைலம் பிரம்மராம்பிகால இவளுக்கு சத்பக்ஷா சுமனோவனேஷு சபுனா சாக்ஷான் மதியே மனோராஜீவே பிரமராதிபோ விஹரதாம் ஸ்ரீசைல வாசி விபுகு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீசைலம் பிரம்மராம்பிகா வண்டு ஹ்ரீங்காரம் செய்யப்படுகின்ற வண்டின் வடிவமாக இருந்து அந்த ஒரு அசுரனை அளித்தவளும் அந்த கதை இருக்கின்றது. அப்படி ஹ்ரீங்காரம் ஒரு வண்டாக இருக்கும்போது அதில் இருக்கும் தாமரை பூவாக
சிங்காரம் ஒரு தாமரை பூ என்றால் அதை ரசித்து சுற்றிவிடும் மண்டாக இருப்பவள் ரீம் என்ற மந்திரத்தும் அவளுக்கு அவ்வளோ பிரியமானது. அடுத்து ரீங்கார சுமனோ மாத்வி, ரீங்காரமாகிய புஷ்பத்தில் உள்ள தேன். ரீங்காரம் ஒரு புஷ்பம் என்றால் அதை சுற்றி வரும் மண்டும் அவள் தான். ரீங்காரத்தை ஒரு புஷ்பத்தமாக எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கின்ற தேனும் அவள் தான். ரீங்கார தருமஞ்சரி, ரீங்காரமாகிய விருட்சத்தில் விளங்கும் பூங்குத்து. பூங்குத்தாக இருக்கட்டும், ஒரு பூங்குடியாக இருக்கட்டும், ஹிரிங்காரம் தான் எல்லாமே. இப்போ 42வது ஸ்லோகத்தில் ஹிரிங்கார தந்தரா சிம்மி, ஹிரிங்காரமாகிய பெண் குகையில் வசிக்கும் பெண்மாம். ஹிரிங்காரம் போது பிருங்கிகா, ஹிரிங்காரமாகிய தாமரை பூவை சுற்றி சுற்றி வரும் வண்டு போன்றவள் பிரம்மராமிகையுடைய வடிவம் சிறப்பாக சொல்லப்பட்டது. ஹிரிங்கார சுமனோ மாத்ரி, ஹிரிங்காரமாகிய ஒரு புஷ்பத்தில் இருக்கின்ற தேனாக அவள் இருக்கின்றாள். ஹிரிங்கார தருமஞ்சரி, ஹிரிங்காரமாகிய மரம் தருவில் அவள் பூங்குத்தாக இருக்கின்றாள். இப்படி ஹிரீம் என்னும் மந்திரத்தை நாம் அவள் சொல்லி பூஜிக்கும் போது அவள் எல்லா நன்மைகளையும் நமக்கு தருபவள். இப்போ நம்ம இதே ஸ்லோகத்தில் 40, 41, 42 மூன்றையுமே ஒரே பதிவில் நாம் வந்து சிந்தனை பண்ணிட்டோம். இனிமேட்டு இந்த மந்திரங்களை படிக்கும்போது அந்த ஹீம் என்னும் மந்திரத்தின் சுரூபமாக அவள் இருக்கின்றாள் என்பதை நாம் உணர்ந்து அவளுடைய திருவருளை பெறலாம். சரிங்களா? இப்படி எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஆன்மீக தகவல்களும் பூஜை மந்திரத்தின் விளக்கங்களும் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு கோவில் மணி வரும், அதையும் அடிச்சிருங்க. அப்போ தான் எப்போ ஒரு ஆன்மீக தகவல் நான் பதிவு செய்தாலும் உடன் உங்கள் கவனத்திற்கு வந்து சேரும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.